மூக்குத்தி முக்கூத்தி வந்து வந்து கிள்ளிட்டு போம் தட்டி சிறுறிங்கோ கட்டுக்கா மாட்டி துட்டு காத்த மாறீங்க கஷ்டத்தை மறந்து போட்டு வாய விட்டு சிறுறிங்கோ கோலி வச்சு துட்டை கட்டி அச்சனா ககவு என் இடத்துல நீ உக்காஞ்ச நாங்க அம்மா பாபவு ஏ சங்கி மங்கி சங்கி மங்கியா நாங்க எப்போதுமே குழுங்கிய ஏ தங்கி தங்கி இங்கே தங்கியா நீ தூக்க போடப்பேனை கண்டியா ஏ காசு பணம் வந்து போவண்டா கட்டையில் உன் பொண்ணமோ நாரி போடண்டா உன் பொண்டாட்டியும் வாடி போடண்டா உப்பாட்டி அடுத்தவனை தேடி போடண்டா ஏ ட்ரிங்குள் ட்ரிங்குள் ட்ரிங்கிள் ட்ரிங்குள் லிட்டில் ஸ்டாரு நீ இன்னைக்கு 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 சத்தா நாளைக்கு பேரு ஏ கட்டிங் 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 விட்டு நாட்டுக்குனே உன் பேச்சு தோன்றுக்கு அம்மன்டா கூப்பிட்டு தெலுங்குல தா ஆச்சப்பரு பாய முரா அந்த திஷ்டி பொம்மை மூஞ்சை எடுங்க கேமரா கான் கையா ரங்க ரில நான் எட்டின ஒருபா போட்டு வந்தேன் உண்டில ஒரு பொண்ணு என்ன கல்லாச்சு ஒரு பொண்ணு என்ன கல்லாச்சு கொய்யானே தனியா மாட்டி உன கத்த விடுவாயே தெலுங்குல தான் செப்பரு பாயே முறா அந்த திஷ்டி பொம்மை மூஞ்சை எடுங்க கேமரா காணா கையா கேட்கறான் பயந்தில நான் எட்டின ஒரு போட்டு வந்த உண்டில வா நண்பனுக்கு கோவில கட்டி அவன் போக மாட்டான் ஒன்றை விட்டு அவன் சின்னவன் இருக்கும் ஃப்ரெண்டோட பேச்சி என் நட்பு தாண்ட என்னோட மூச்சு மாமச்சம் அல்லா டோனி ராஜ ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா எந்த நாலஞ்சாலி எனக்கு ஒன்று இன்னும் உனக்கு தாண்ட துடிக்கும் நட்புன்னு சொல்லி பாரு வடை சென்னை வேசர்பாடி பிள்ளைங்களுக்கு பிடிக்கும் எப்படி கானா ஆர்வம் வந்ததுன்னா சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா எங்கள் அப்பாலாம் வந்து கானா பாட்டு வீட்டில் கேட்டுகிட்டு இருப்பாங்க ஃபுல்லாக வந்து பாட்டு வந்து பார்த்திங்கன்னா பழனி கானா உலகம் பழனி அவருடைய பாட்டு அப்புறம் அந்தோனி அப்பான்னு சொல்லிட்டு சிங்கர் கானாவில் இருந்தாங்க அந்தோனின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு அப்புறம் புன்னியரு உலகநாதன் நித்யா இவங்களை இப்போ இவங்க பாட்டெலாம் வந்து அம்மா வந்து வீட்டில் ஒளிநாடாக கேசிட்டு இருக்கும் ஃபஸ்ட்டு அந்த கேசெட் இருக்கும் பார்த்துருப்பீங்க அந்த கேசட்லாம் போட்டு அம்மா பாட்டு கேட்டுருப்பாங்க வீட்டில் அது மூலிமா அப்படியே கானாவுக்கு வந்து கானாவில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சுதுன்னு கானா பாட்டு கேட்டு வேசார்பாடி சத்யமூர்த்தி நகர் நான் வேசார்பாடியில் சி கல்யாணபுரத்தில் இருந்து வரேன் சின்ன வயசுல அண்ணன் கூடலாம் வச்சு இன்னும் பாட்டு பாடினு இருப்போம் அப்போ வந்து நான் வந்து கா கானா உலகநாதன் கானா பழனி லட்சுமதி நித்யா இவங்க பாடலாம் கேட்டு தான் நான் வந்து கானாவில் நிறைய பாடல் பாட ஆரம்பித்தோம் நான் இன்னைக்கு கானால் இரு இருக்கிறேன்னா எங்கள் அண்ணன் லோகன் தான் அவர் தான் அவரால் தான் எனக்கு வந்து நிறைய கானா பாட்டு வந்து அதிகமாக மெயினில் ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு அவரால் தான் இன்றைக்கி வந்து கானாவில் வந்து நான் ஒரு ஆளாக இருக்கிறேன் நான் வந்து சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லைஃப் ஸ்கூல் லைஃப்பில் வந்து இப்போ இருக்கும்போது சீனியர் நித்யா இருக்கார் அவரோட பாட்டு ரொம்ப கேட்பா நான் ரசிச்சு அதுக்கப்புறம் சினிமாவில் கலக்கண்ண கானா பாலா அவங்க ரெண்டு பேர் தான் என்னோடய ரோல் மாடலு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள சாங்கில் ரொம்ப கேட்பேன் நான் அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் பார்த்தா கானாக்கு ரொம்ப எதிர்ப்பு நான் வந்து தேகரை காலேஜில் பிகாம் படித்து முடிச்சிட்டேன் டிகிரியும் வாங்கிட்டேன் நான் ஆனால் எனக்கு டிகிரி படிச்சுட்டு ஆஃபீஸில் வேலைக்கு போகணும் அப்படின்னு எனக்கு எண்ணமே இல்லை நான் சினிமாவில் சாதிக்கணும்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் கண்டிப்பாக நான் சினிமாவில் சாதிப்பேன் நான் வந்து கொருக்குப்பேட்டை அம்பேத்கர் நகர்லேருந்து வரேன் அங்கேருந்து வரதுலேருந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான் வந்து வேசரபாடியிலேருந்து வரேன் வேசரபாடி மெக்சின் புறம் அதனால் கானா உள்ளகம் பழனி அந்தோனி நிறைய பேர் புன்னேறு சிந்தை நாதன் இவங்களோட வழியில் வந்து அப்படி வந்து பாடலை கற்றுக்கின்னு நம்ம கானா உள்ள வரது ரொம்ப கஷ்டம் நிறைய பேர் இதை எது எதிர்த்தாங்க நான் பானு எங்கள் வீட்லேயே நிறைய எதிர்ப்பு என்னடா பாடுற போடா என்னடா பா இன்றைக்கி ரெண்டு தேவையில்லாம் பாடுறேன் நாங்கள் ஆனால் அன்றைக்கி நம்மளை எதிர்த்தால்தான் இன்றைக்கி ஒரு எங்கள் அம்மாவே எனக்கு ஃபுல் சப்போர்ட் ஆகிட்டாங்க எங்கள் அம்மா எங்கள் அப்பா மற்றபடி கானா நண்பர்கள் எல்லாமே நாங்களாம் ஒரே ஃபேமிலி கண்டிப்பாக நம்ம இந்த கானாவை சினிமா லெவலில் எடுத்துன்னு போவோம் லாஸ்ட் எண்டு சினிமா தான் ஆனால் கானா எண்டு இல்லை கானா கடைசி வெளியே நினைக்கும் சினிமாவில் வந்து முதல் பாட்டுனா இளைய தளபதி விஜய் அருள் திரைப்படத்தில் தெரி என்ற திரைப்படத்தில் இசையமைப்பாளர் ஜி பிரகாஷ் இசையமைச்சிருக்கார் அந்த படத்துக்கு நண்பன் பாடலா ஸ்ரீ ரூகேஷ் அவங்க தான் வந்து ஜிவி பிரகாஷ் சார் வந்து இன்ட்ரோ பண்ணாங்க அவங்க மூலியமாக தான் அந்த பாட்டு எனக்கு வாய்ப்பு கிடச்சிது அந்த 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 பாட்டில் நான் ஒரு எட்டு லைன் தேவா சார் கூட பாடியிருப்பேன் ஜித்து ஜில்லா டி மிட்டா கில்லாடி மாமா டா அல்ல அடிக்கும் கலரு கண்ணாடி ஏ அட்டக்கி முட்டைக்கு எல்லாம் அடிக்கிற போலீஸ்கார் ஜிப்ஸி தேவையும் இல்லை காக்கியும் உண்ணி ஃபார்மு போட்டால் தானாவும் வரும் ஃபார்மு தொப்பி இல்லை சிங்கத்தை பாரு தோல் இல்லை ஸ்டாரோ அவங்க போலீஸுக்காரேங் இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட்டு பாட்டு அந்த அனுபவம்னா உண்மையாலுமே எனக்கு ரொம்ப பயங்கரமாக எதுவும் சாதித்த மாதிரி இருந்தது அதனைத் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா திரிஷா லீனா நயந்திரா திரைப்படத்தில் வந்து ஜி பிரகாஷ் குமார் சார் கூட ஒரு ரீ ரெக்கார்டிங் சாங் நான் பாடியிருப்பேன் அவங்க வந்து லவ் ஃபைலியருக்கு பாடியிருப்பாங்க அந்த பாட்டு நான் வந்து லவ் சக்சஸ் ஆகிடும் அந்த படத்தில் அவருக்கு அது ஒரு இதுவாக வச்சு நான் ஒரு அதுல எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருப்பாங்க வா 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 என் பட்டு குட்டி நீ என் கூட ஒட்டு நீ தாண்டி என் தர்ம பத்தி நீ கிசு தந்தா நாயு குட்டி குட்டிடி என் பூனை கூட்டிடி என் கூட்டிடி என் நண்பன் ரோகேஷ் தெரியப்பட்ட பாடலு ரோகேஷ் அவங்க மூலியமா வந்து எனக்கு இந்த பாட்டு வாய்ப்பு கிடைச்சிது அதனைத் தொடர்ந்து சாவடின்னு சொல்லிட்டு ஒரு படம் நான் ஒரு பாட்டு பாடியிருக்கேன் அதில் அதில் அண்ணன் பாடலாசிரியர் திரைப்பட பாடலி லோக அண்ணன் சொல்லிட்டு இருக்காங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சங்கி மங்கி சில்லட்டா பில்லட்டா இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய படம் கால படத்தில் வந்து அவங்க எழுதியிருக்காங்க அவங்க படத்துக்கு அவங்க எழுதி சாவடின்னு ஒரு படத்தில் அவங்க எழுதினாங்க அந்த படத்தில் நான் ஒரு பாட்டு பாடியிருக்கேன்

காஞ்சனா படத்தில் எழுதியிருக்காங்க அப்புறம் டமு குடுமா டுமு குடுமான்ட்டு கோடி டேடங்கலை நிரப்புக என்ற திரைப்படத்தில் அந்த பாட்டு எழுதியிருக்காங்க சாவடி என்ற திரைப்படத்தில் நான் ஒரு பாட்டு பாடியிருக்கிறேன் அதே போல் இப்போ மே அதமானன்னு ஒரு படம் அந்த படத்தில் நாங்கள் ரெண்டு பேரும் நடிச்சிருக்கிறோம் நான் பாலா நடிச்சிருக்கிறோம் அப்புறம் குப்பத்து ராஜா என்ற திரைப்படத்தில் நாங்கள் ஜி வி பிரகாஷ் சார் கூட நடிச்சிருக்கிறோம் நிறைய பாட்டு இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா விக்ரம் வேத படத்தில் நான் முகேஷர் எம்எல் கார்த்திலாம் பாடினோம் வங்காள கரையோரத்திலே நம்ம வண்ணாரப்பேட்டையிலே செமஞ்சு ரோடு சிக்னலில் நம்ம எம்கேபி நகரினிலே மொத்தம் எங்கள் ஆயிரம் குடும்பம் தங்கோ அந்த கோட்டைக்குள்ள கவலைனா வேதான் ஒரு சிங்க

டும் டும் நிறைய படம் ஒரு பத்து கிட்ட பாடியிருக்கிறோம் நாகான்ற திரைப்படத்தில் பாடிட்டு வந்திருக்கேன் விக்ரம் வேதா வாய்ப்பு வந்து அதுவும் எங்கள் அண்ணன் தான் எங்கள் அண்ணன் லோகண்ணன் தான் அவர் தான் வாய்ப்பு எங்களுக்கு கொடுத்தாங்க அதே போல் ஷாம் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன் அவர் தான் இந்த வாய்ப்பு எனக்கு பாட அனுமதி தந்தாங்க நான் முதல்ல ஃபுல் பாட்டு ஒன்று பாடினேன் அந்த பாட்டு ஆமாம் அந்த பாட்டை என்ன சொன்னாங்க அந்த பாட்டை வேறு படத்தில் வச்சுக்கலாம் இந்த பாட்டை நீங்கள் பாடுங்கள் உங்கள் கூட சேர்ந்து அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து டெத்து அப்புறம் காரியம் அப்புறம் மேரேஜ் ஃபங்க்ஷனு பர்த்டே கட்சி மீட்டிங்கு எல்லாத்துலேயும் பாட ஆரம்பித்தோம் ஆனால் வந்து எங்களுக்கு அப்போல்லாம் பாடும்போது யூடியூப்லாம் அந்தளவுக்கு தெரியாது யூடியூப்பில் போனால் நம்ம ஃபேமஸ் ஆகும் நாலு பேருக்கு போகும் விஷயம் தெரியாது அப்படியே சும்மா செல் எடுக்கிறது அப்படியே அப்லோட் பண்ணுறது அப்படியே தான் இருந்தது அப்புறம் போ கொஞ்சம் கற்றுக்கணும் யூடியூப்பில் பாடி விட்டால் நம்ம நிறைய பேர் பார்ப்பாங்க நம்ம ஃபேமஸ் ஆகலாம் சொல்லிட்டு அப்புறம் ஒரு ஒரு சாங்காக பண்ண ஆரம்பித்தோம் அப்படியே எல்லா கானா நண்பர்கள் எல்லாரும் ஒன்றொருவா பண்ண ஆரம்பித்தாங்க இப்போ இன்றைக்கி சென்னையிலே பார்த்தா சென்னையில் இல்லை ஆல் ஓவர் வேர்ல்டுலேயே இப்போ கானா தான் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது அதை நான் ரொம்ப பெருமைப்படுறேன் லேட் இப்போ லேட்டஸ்ட்டாக பண்ண சாங் வந்து நானும் ஃப்ரெண்டு சஞ்சய் இந்த தலை சாங்கை டபுள்ஸில் பாடினோம் நல்ல இப்போ நல்லபடியாக போயிட்டு இருக்கேன் சாங்கு கலம்புற புயல் கூட பேர சொன்னா நின்றோம் தலைதான் ஒன்று சொன்னா வேல்டு ஃபுல்லாக மன்றோம் சினிமாலாவோட எல்லாம் ஒரு இருக்கும் காரை குத்து பாருங்க ஃப்ளைட்டு மாறி பறக்கும் தேவையில்லாத வார்த்தை ஒட்டாதும் சண்டா கானா பாடகர் நாங்கள் எல்லாம் தலையோட வம்சண்டா அவரோட ஸ்டைலை பத்தி ஊரே பேசணும் தலைசீனில் வந்து இறங்கினாக்கா எல்லார நாசனும் எல்லார நாசனும் எல்லார நாசனும் நான் ஃபஸ்ட்டு வந்து கானா உள்ள என்ட்ரி ஆகும்போது இந்த ஆல்பம்ஸ் தான் எம்பி திரிஷு தான் ஒன்லி தினகரன் சாரு அப்புறம் நம்ம சுஜி அண்ணன் நம்ம த ரமணி சாரு அப்புறம் எங்கள் எங்களுக்கு இன்னும் கூட சப்போர்ட் பண்ணுறவருக்கு எங்கள் சபேஸ் அண்ணன் சபேஸ் ஆலமோன் எங்கள் எல்லாருக்குமே மியூசிக் பண்ணி ஒரு ஆன்லைனில் யாருன்னு தெரிய வச்சது யாருன்னு பார்த்தா நம்ம சென்னை கானான்னு ஒன்று ஓப்பன் பண்ணார் அதில் வந்து யாருமே யூடியூப்பில் வந்து தமிழ் தமிழர்கள் அதான் தமிழ் ஆள் எங்கெங்கே இருக்காங்களோ அந்த இடத்துலலாம் நம்ம காணா பாட்டு ஒழிக்கும் நாங்களும் பெங்களூர் மைசூர் எல்லா இடமும் போய் பயன்ட்டு இருக்கோம் யூடியூப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தனை தெரிய வைக்கிறது இப்போ நான் சரவேடி சரணே நானே வச்சிக்க நான் எனக்கு வந்து ரசிகர் கொடுத்தாங்க கலர் இடையே அச்சு இன்னும் வருவான் பைக்கில் சத்தியம்மா ஜெய் பண்ணுறேன் எங்கள் லைஃப்பில் நாங்கள் யாரை பார்த்து இது வரைக்கும் பைப்பிள்ளை எங்கள் கூட வைத்தான் சுற்றி நினைக்கிறேன் கைப்பில்னு ஒரு பாட்டு ஒன்று எழுதியிருக்கேன் ஒரு கானா பாடகர் இருந்தால்தான் இந்த கானா பாட்டு பாடம் வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக நினைக்கிறேன் உன்ன கூட பயங்கரமாக சந்தோஷமாகுது நான் ஒரு வேலை சாப்பிட்றேன்னா இந்த கானா வரலாம் நல்ல துணி போகிறேன்னா இந்த கானா வரலாம் இந்த அளவுக்கு தெரிய வச்சது யூடியூப் தான் அதேமாரி இன்னொன்று சொல்லிக்கிறேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் ஒரு கானா உள்ள என்ட்ரி ஆகும்போது பாட்டு தான் எழுதி கொடுத்துருந்தேன் அப்புறமா எழுதி கொடுத்துன்னு இருக்கும்போது எங்கள் பாலச்சந்தர் புரு எங்கள் பாலச்சந்திர ப்ரூ நீ எழுதி கொடுக்குற எய் எழுதி கொடுக்குற ஆனால் ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ நீ எழுதி எழுதி கொடுக்குற நீ எழுதி பாடு நீ எழுதி கொடுத்தினா கண்டிப்பாக நீ ரீச் ஆக மாட்டேன் நீ எழுதி பாடுன்னு சொல்லிட்டு ஒரு தன்னம்பிக்கை எனக்குள்ளே இருந்த ஒரு முயற்சியை ஒரு தூங்கி நேர்ந்த ஒரு ஆளை எயிப்பிட்ட மாரி எயிப்பி நீ கண்டிப்பாக எழுதி பாடு அப்போ தான் வா வல்லாலம்மாக்காங்க நாங்கள் விரலு விட்டு வேணாங்க கிளிக்கா முந்திரிக்கா கோன கோப்பர கொய்யாக்கா கையாம் முயாம் விளாட்டும் மாட்டு கெனா டூ டமால் டெமால் ரிமாண்டு காட்டு கீனாவு ஒரு சட்டை ஒரு பல்பும் ஒரு பேண்ட்டும் ஒரு பேனா இந்த இந்த பாட்டு வந்து குழந்தைங்களுக்கு எல்லோருக்குமே ரீச் ஆகிடுச்சி இத்தனைக்கும் எங்கள் கானா பாடகருக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் கான்செப்ட்லாம் நாங்களே ரெடி பண்ணுவோம் கான்செப்ட் நாங்களே சொல்லுவோம் இந்த கான்செப்ட்டில் பண்ணால் நல்லாயிருக்கும் பாட்டு இதை பற்றி பண்ணலாம் ஃபுட்டை பற்றி எழுத்தை பற்றி பண்ணலாம் இதை பற்றி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே பாட்டு பண்ணுவோம் நாங்கள் நாங்கள் நாங்கள்ஸுக்குள்ளே எங்கள் வீட்டாண்டியே வந்து உக்காந்து நாங்கள் யோசிப்போம் நாங்கள் குப்பியில் உக்காந்து எல்லாம் கோபுரத்துக்கு யோசிப்போம்னா எங்கள் மூளை வந்து கானா பாடகருக்கு அந்த ஒரு டேலண்ட் இருக்குது நீங்கள் சொன்ன சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் எங்கேலாம் இங்கே உக்காந்து சொன்னால் இதெல்லாம் விகடனை பற்றியா ஓகே பாடலாம் சார் ஆ வாங்கி செய்தியா நல்ல விஷயங்கள காட்டுறாங்க என்னைக்குமே இருப்பாங்கப்பா நேர்மையா அதை காண பாடகர் பாடுறப்பா பெருமையா வாங்கி படி செய்திய நல்ல விஷயங்களை காட்டுறாங்க எழுதிய என்னைக்குமே இருப்பாங்கப்பா நேர்மையா படகர் பாடும் பா பெருமையா கொனித்து ஒரு வருஷம் ஆவுது இது வேல்டு ஃபுல்லா போகுது காசு கொடுத்து வாங்கி படிக்க உனக்கு என்ன நோல்வது கொனித்து ஒரு வருஷம் ஆகுது இது வேல்டு ஃபுல்லா போகுது காசு கொடுத்து வாங்கி படிக்க உனக்கு என்ன நோகுது விகட நில ஆரம்பிச்ச தந்தையே வசனைய வார்த்தைகளால் வாழ்த்து வருமே

அதில் திருப்பத்தி இருப்ப புதுசு புதுசா நியூஸ் விகடன ஆரம்பித்து வைத்த எங்கள் தந்தையே வாசனைய வார்த்தையால நல்லறிவை தந்தியே தந்தியே ஆரம்பித்து வைத்த எங்கள் தந்தையே வாசனைய வார்த்தைகளால் நல்லறிவை தந்தியே விகடன் வாங்கி படி தந்திய நல்ல விஷயங்களை காட்டு அங்கே எங்க நிக்குமே இருப்பங்க பா நேர்மையா அட காண பலக பாதேரம் பெருமையா அட நாலு கேறு பாடுவோம் பா பெருமையா வித்யா குண சரண பாடுவோம் பா பெருமையா எங்க மாலச்செндர் பாடுவாரே பெருமையா சப்ஸ்கிரைப் டு சினிமா Vigana